ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நார்மதா தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடயே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பித்தளை பாத்திரத்தெல்லாம் எண்ணெய் பிசுக்கோடு கழுவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இது நான் என்ன காமிக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையிலேயே தொடாமல் எப்படி வந்துட்டு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு நல்ல எண்ணெய் விளக்கியத்தை ஏற்றி உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிசுக்காக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கணும் ஏன்னா வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு ப்ராசஸ் சீக்கிரமாக முடியும் நல்லா ஒரு டிஷ்யூ போட்டு நல்லா தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு ஃபுல்லும் எண்ணெய் பீஸுக்கள் எல்லாமே அந்த டிஷ்யூலையே வந்துடும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் பார்த்திங்கனாவே தெரியும் நான் நல்லா தொடச்சிட்டேன் எல்லா எண்ணெயும் வந்து அந்த டிஷ்யூவில் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா சுடுதண்ணி காய வச்சுருக்கேன் நல்லா உங்களுக்கு பபிள்ஸ் வர மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க அந்த விளக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சி மலை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இந்த புளி வந்து போட்டுக்கோங்க நீங்க வந்துட்டு ஆல்ரெடி இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியாது நான் வந்துட்டு வேற ஒன்னும் ஆட் பண்ணுவேன் நீங்க அதை கண்டினியூவா பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து வினிகர் ஆட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டில்டு ஒயிட் வினிகர் இந்த டிஸ்டில் ஒயிட் வினிகரை தான் நம்ம வந்துட்டு ரெண்டு இந்த மூடியில் வந்து ரெண்டு இது எடுக்க போகிறேன் இந்த ரெண்டு மூடி நமக்கு தேவை நான் பார்த்திங்கன்னா இந்த மூடி அளந்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு மட்டும் நமக்கு தேவை புளி போட்ட இதுலேயே நம்ம இதையும் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் ஆட் பண்ணிட்டேன் நல்ல ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கலர் பாருங்கள் அந்த புளியோடது இறங்குது இப்போ வந்துட்டு நம்ம இந்த விளக்கை வந்துட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சிடணும் தண்ணியில் வந்துட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிட்டு பிறகு நீங்கள் நல்லா திருப்பி விடணும் நான் தண்ணியில் போட்டுட்டேன் தண்ணியில் போட்டவுடனே நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த புளி தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா இதாகும் ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு நல்லா வந்துட்டு உங்களுக்கு கலரிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு எல்லா சைட்லேயும் வந்துட்டு அந்த விளக்கு இதில் இருக்க கரையெல்லாம் போகும் நல்லா கலரிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இந்த இது கொதிச்சு உங்களுக்கு எல்லா அந்த புளியோட எசன்ஸ் ஃபுல்லுமே இறங்கிடுச்சு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கோட இதே பாருங்கள் அப்படியே கலர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு துணியை வச்சு நல்லா எடுத்துருங்க சூடாக இருக்கும் நல்லா சூடாக இருக்கும் துணியை வச்சு எடுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிறகு நம்ம நான் எடுத்து வச்சிட்டேன் இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுமே இல்லாமல் எண்ணெய் பெசுக்கே இல்லாமல் போயிருச்சு இதை நம்ம வந்து டேப் வாட்டரில் நல்லா கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க ஏதாவது புளியோட இது இருந்தால் இருக்கும் அதனால் நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் மட்டும் கழுவுனா போதும் உங்களுக்கு நீட்டாகிடும் விளக்கு நீங்கள் கையிலேயே ரொம்ப நேரம் தேய்க்காம சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணுற மெத்தட் இது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாம் போயிடும் பாருங்க முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கு பாருங்கள் தங்க மாதிரி மின்னுது நீங்கள் கையே படாமல் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் இருக்கிற அழுக்கு இந்த நல்லா உங்களுக்கு வந்து மைன்யூட்டாக இருக்கிற இடத்துல கூட நம்ம வந்து தேக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த விநாயகர்லலாம் பாருங்கள் இந்த இந்த எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் படியும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் சூப்பராக க்ளீனாயிருக்கு அதே மாதிரி இந்த சின்ன விளக்குலையும் வந்துட்டு உங்களுக்கு கையில் தேய்க்க வேண்டியது வரும் அதுவுமே சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இந்த மெத்தடில் உங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்